हेलो फ्रेंड्स वेलकम टू मिसेस अडुपांगरे இன்னைக்கு நம்ம அடுப்பாங்கரையில மாம்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி வந்து செய்ய போறோம் ஏற்கனவே நம்ம சேனல்ல மேங்கோ சாக்லேட் மேங்கோ ரசம் எல்லாமே செஞ்சிருக்கோம் இது எப்படி செய்யணும்னு நீங்க பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கீழ வந்து நான் லிங்க் தரேன் அதுல போய்ட்டு கூட பார்க்கலாம் இன்னைக்கு மாம்பழத்தை வச்சு நாம மாம்பழ புளிக்குழம்பு வந்து செய்ய போறோம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க மாம்பழம் வந்து ஒரு முழு மாம்பழத்தை கட் பண்ணி இந்த மாதிரி பீசஸ் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு 20 சின்ன வெங்காயம் வந்து உரிச்சி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க அடுத்து தக்காளி வந்து ஒரு 4 பழுத்த தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிக்கலாம் வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவு எடுத்து ஒரு 2.5 டம்ளர் தண்ணி விட்டு இது நல்லா கரஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க அடுத்து மிளகாய் தூள் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் கல் உப்பு வந்து தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கேன் பாருங்க அடுத்து வறுத்து அரைக்கிறதுக்காக சில பொருள் எடுத்துக்கேன் அது பார்க்கலாம் கடலை பருப்பு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் பச்சரிசி வந்து அதுவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் வெந்தயம் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அடுத்து சீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் கறிக்கிறதுக்கு கடுகு வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் வெந்தயம் 1/2 டீஸ்பூன் கறிவேப்பிலை வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம் அடுத்து பச்சை மிளகாய் ஒரு 3 பூண்டு வந்து ஒரு 4-5 பல்லு தட்டியும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை வந்து எடுத்துக்கலாம் முதல்ல அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா தக்காளி 4 பழுத்த தக்காளி வந்து இதுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து இந்த புளி கூட சேர்த்து நம்ம இப்போ நல்லா கரைச்சிட போகிறோம் ஃபஸ்ட்டு இது புளி கூட சேர்த்துடலாம் இப்போ வந்து இது கை வச்சு நம்ம நல்லா இந்த தக்காளியை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் புளியோடு இது நல்லா கரைஞ்சி வரட்டும் அந்தளவுக்கு நல்லா மசிச்சுக்கலாம் நம்ம இப்போ இது நல்லா நம்ம கரைச்சி விட்டாச்சு இப்போ இந்த தண்ணியில் வந்து நம்ம 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துருக்கோம் இல்லையா இதை வந்து இதோட சேர்த்துடலாம் அடுத்து இந்த எடுத்து வச்சிருக்க கல் உப்பு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து பேனை வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கடலை பருப்பு வந்து சேர்த்து ஃப்ரை பண்ணிவிடுவோம் கடலை பருப்பு கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசியை வந்து இதோட சேர்த்துக்குவோம் இது ரெண்டும் 1/1 டீஸ்பூன் எடுத்துருக்கோம் இது கொஞ்சம் வறுபடட்டும் அடுத்து வந்து இது கூட நம்ம சீரகத்தையும் வெந்தயம் இது ரெண்டுத்தையும் வந்து சேர்த்துருவோம் இது ரெண்டும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ரொம்ப செவக்கெல்லாம் வேண்டாம் அந்த வாசனை வரும் பாருங்கள் அந்த அளவுக்கு நம்ம வறுத்தோம்னா போதும் வறுத்துட்டு மிக்சியில் சேர்த்து இதை நம்ம அரைச்சிடலாம் இப்போ நம்ம வறுத்த பொருள் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி நல்லா மாவாட்டை அரைச்சி கொண்டு வந்தாச்சு இப்போ இது ஒரு பக்கமாக வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு கடாயை வந்து ஹீட் பண்ணிக்கலாம் அதில் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி குழம்புங்க செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் வந்து இப்போ ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆன பின்னாடி நம்ம இதில் வந்து கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடலாம் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுன்னா குழம்புல வாசம் நல்லாயிருக்கும் அதனால் கடுகு நல்லா பொரிய விடுங்க அடுத்து வந்து இது கூட நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு பல்லை வந்து சேர்த்துக்கலாம் பூண்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச பின்னாடி இது கூட வெந்தயம் வந்து சேர்த்து கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்து கொஞ்சம் பொரிய விடலாம் அடுத்து வந்து இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும்
இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூட வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி இதோட அந்த பச்சை வாசனை, அந்த மிளகாய்த்தூள் வாசனை வந்து போகிற வரைக்கும் சும்மா ஒரே ஒரு கொதி விட்டால் போதும். முதல்ல அந்த ஒரு கொதி வந்த பின்னாடி நம்ம வந்து மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதோட சேர்த்துடலாம். எல்லாம் ஃபுல்லாக கொதித்த பின்னாடி கடைசியாக சேர்க்க வேண்டாம், முதல்லே வந்து நம்ம ஒரு கொதி வந்த உடனே இதை சேர்த்துடலாம். சேர்த்து இப்போ வந்து நல்லா கொதிக்க வைக்கலாம். இது அந்த மாம்பழத்துலேயும் வந்து அந்த புளியும் அந்த மிளகாய்த்தூள் எல்லாம் ஊறி அது நல்லா டேஸ்ட் வரும். இப்போ அதை நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை வந்து இதோட சேர்த்து மறுபடி இது வந்து ஒரே ஒரு கொதி விடலாம். இது பொடி சேர்த்த பின்னாடி ரொம்ப கொதிக்க வேண்டாம். இப்போ கடைசியாக மேலே கொஞ்சம் எண்ணெயை விட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்மளோட மாம்பழ புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாம்பழம் புளி குழம்பு சூப்பரா இருக்குங்க. இதையும் நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.